கனடாவில் குடியுரிமை பெறவும் ஸ்டூடெண்ட் விசா பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். இன்றைய சாவி சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் ஓவியர் ஸ்ரீதர். ஒரு ஓவியராக, ஒரு திரைப்பட இயக்குநராக, ஒரு படைப்பாளியாக இந்த கலை உலகத்திலே அடியெடுத்து வைத்த ஸ்ரீதரை அறியாத தமிழ் சினிமா பிரபலங்களே இன்று இல்லை என்று சொல்லலாம். அதற்கு மிக முக்கியமான காரணம் ஸ்ரீதருடைய ஓவியத்திறன். இந்த ஓவியத்தில் ஒவ்வொரு நாளும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஸ்ரீதருடைய கனவு. அந்த கனவை இப்போது மிக வேகமாக நினைவாக்கி கொண்டு வருகின்ற ஒரு ஓவிய கலைஞர் தான் ஸ்ரீதர். பொது வாழ்க்கையிலும் கலை வாழ்க்கையிலும் மிக உயரத்தில் இருக்கின்ற பல பிரமுகர்களை சர்வசாதாரணமாக சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீதருக்கு கிடைத்தது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய ஓவியங்களுடைய பரிமாணங்கள் தான். இந்த ஓவியத்துறையிலே பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஸ்ரீதருடைய கனவு. அவருடைய கனவு முழுமையாக நிறைவேறினா நிச்சயமாக தமிழ்நாட்டிலே கலை உலகிலே ஓவியத்துறையிலே ஒரு புரட்சி நடக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சித்ரா சோஷியல் டாக். வணக்கம். வணக்கம். ஒரு நதியினுடைய பயணத்தை போல தான் ஸ்ரீதருடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். எங்கே வந்து ஆரம்பித்தது உங்களுடைய கலை உலக பயணம்? அதாவது இங்கே சென்னைக்கு அதாவது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் காரைக்குடியில் இருந்தேன் நான். நான் அம்மா ஒரு பள்ளத்தூர், அப்பா ஒரு நேமத்தாம்பட்டி. ஸோ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு சென்னை வந்தோம். அப்பா இங்கே TSX லீகல் அட்வைசராக இருந்தாங்க. ஸோ வந்துட்டு இங்கே படித்தேன். ஸோ ஃபிஃப்த்து சென்னை வந்தேன். ஃபோர்த்து முடிச்சு ஃபிஃப்த்து இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஃபிஃப்த்து ஃபெயிலு, செவன்த்து ஃபெயிலு, எயித்து ஃபெயிலு. ஸோ இப்போ டென்த்துக்கு தாண்டதே பெரிய கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி, ஆனால் டென்த்து பாஸு, அப்புறம் +2 பாஸு. சரி, அப்புறம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சேரலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி, நமக்கு ஆர்ட் கொஞ்சம் வருது, அதுவே நல்லாயிருக்கும், ஸ்டேட்டில் ஒரு செகண்ட் ப்ளேஸ்லாம் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ கிடச்சிது. ஸோ இப்போ ஓவியத்துலேயே தொடரலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் அந்த காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் என்ட்ரன்ஸ் எழுதினேன். ஏபி சந்தன்ராஜ் சார் பிரின்ஸிபலாக இருந்தாங்க. அந்த வருஷம் கவர்மெண்ட் கிடையாது, அலெக்சாண்டர் கவர்னராக இருந்த நேரம். ஸோ அப்போது இங்கே ரூலிங் கவர்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. 11 சீட் தான் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. ஸோ அதனால் எனக்கு சீட் கிடைக்கல. எவ்வளோ முயற்சி பண்ணேன், போய் சண்டை போட்டேன், வர ஆட்டோவில் வரைஞ்ச படத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் டேபிளில் கொட்டி கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறேன், எல்லாரும் ஜட்ஜை வரைவோம், ஜட்ஜு சொல்லட்டும் என்ன மாதிரி இருக்க படம்லாம் நல்லா வரைஞ்சிருக்கவங்களுக்கு மட்டும் அவரே சீட்டு கொடுக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலான்னு அவங்க சொன்னாங்க. இப்படிலாம் பண்ணிடாதீங்க, இது விட்டுருங்க, ஒரு 8 மாதம் 9 மாதம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வேலை திருப்பி நாங்கள் அடுத்த வருஷத்து அகாடமிக் இயரில் சேர்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு இதே தான் இருந்தது. எனக்கு திருப்பி நான் ரெகுலர் காலேஜுக்கு போனால் எனக்கு இன்னும் 8-10 வருஷம் வெளில வர்றதுக்கு பாஸ் ஆகி. ஸோ இது நான் வரைஞ்சி கிரைஞ்சி வந்துடலாம். ரொம்ப ஒன்றும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை நான் டிகிரி வாங்கணும்னா, ஏன்னா அந்த எங்கள் செட்டியார் கம்யூனிட்டியில் அந்த டிகிரி இருந்தால் ஒரு இதுன்னு சொன்னால் எப்படியாவது மரியாதைன்னா டிகிரி. எங்கள் அம்மாவுக்காக BA எக்கனாமிக்ஸ் போஸ்ட்டில் சேர்ந்து ஒரு 5 வருஷத்தில் வாங்கிட்டேன் டிகிரி. அப்புறமா இந்த வருக்கு எதுவுமே காலேஜ் வேணான்னு முடிவு பண்ணுறப்போ சுரேஷ் மேனன்னு என்னோடய ஃப்ரெண்டு, ஆர்ட் ஃபோட்டோகிராஃபர் சுரேஷ் மேனன். ஸோ இந்தியாவில் ஒரு டாப் ஃபோட்டோகிராஃபர் அவங்க, ஆர்கே சாமியில் எங்கள் வீட்டு பக்கத்தில் அங்கே டண்டார்பேட்டில். அவங்கக்கிட்ட சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி காலேஜ் எனக்கு அவங்களுக்கு எல்லாம் என்னை பற்றி தெரியும், 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, இது மாதிரி கிடைக்கலண்ணே, இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறது புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எனக்கு விஜய்சேகர் இருக்காப்பில், மணிரத்னம் சாரோட டிசைனர், ஃப்ரம் நாயகன் டு இப்போ பொன்னியின் செல்வன் வரைக்கும் அவர் தான் டிசைனர், அங்கே கொண்டு போய் ஒன்று நான் சேர்த்து விட்டுறேன்,
அப்படின்னு நுங்கம்பாக்கம் ஸ்பெட்டாங் ரோடில் இருக்க அவரோட மீடியம் என் ஆஃபீஸில் கொண்டு வந்து அசிஸ்டண்ட்டாக கட் அண்ட் பேஸ்ட் ஆர்டிஸ்டாக எனக்கு மேலே கணேஷ் அப்பு ரமேஷ் அண்ணா எல்லாம் இருந்தாங்க. ஸோ நான் தான் கடைசியாக கட் அண்ட் பேஸ்ட் ஆர்டிஸ்டாக சேர்ந்தேன். அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆச்சுண்ணே. ஸோ சினிமாவில் டிசைனில் வந்து உலகத்தே திருப்பி போட்டுடணும் அப்படின்ற ஒரு கனவு கூட வந்துடுனேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலண்ணே. அங்கே நீங்கள் பெற்ற பயிற்சி உங்களுக்கு ஏதாவது வகையில் உதவியாக எல்லா வகையிலையுமே அந்த ரூமில் இருந்த நாட்களை என்னால் மறக்கவே முடியாது. என்னென்னா அங்கே பிளாக் புக்குன்னு சொல்லுவோம், அட்வர்டைசிங் ஏஜென்சியோட அந்த ஹார்ட்டை, அதெல்லாம் நான் அங்கே தான் பார்க்குறேன். ஸோ அதில் அப்புறம் விஜயசேகர் அண்ணா என்னென்னா எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, ஒரு லோகோ பண்ணணும்னா எல்லாரும் ட்ரை பண்ணுங்கன்னு வாங்க. ஸோ அவர் ஃபைனல் டிசிஷன் பாஸ் தான். ஸோ வெரி நாலேஜபிள் பர்சனு. ஆனால் எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த தைரியத்தை கொண்டு வந்துடுவாங்க, நீ பண்ணு நீ பண்ணு அப்படி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு என் டிராயிங் பிடிக்கும் விஜய் அண்ணனுக்கு. ஸோ அதில் அவங்க நிறைய அது மறக்கவே முடியாது அந்த காலகட்டம். இப்போ வரைக்கும் எனக்கு உதவியாக இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட அந்த ஒன்று ஒன்றா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ப்ரெசன்டேஷனை எப்படி பண்ணணும், ஃபுல் பேஜ் ஆடு, அப்புறம் விஜய் நிறைய இதுக்கு நான் ஆடு ஒர்க் பண்ணேன், டிவி சைக்கிள்ஸ் ஆஃப் இந்தியா, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸு, பிஜிபி. ஸோ இவங்க எல்லாருக்கும் நிறைய ஆடெல்லாம், பேப்பர் ஆடெல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, அதுக்கெல்லாம் அங்கே எடுத்த பயிற்சி எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸில் 3 வருஷம் இருந்தேன். அட்டப்படோ டிசைனு ட்ராயிங் போடுறது அமெரிக்கன் எம்பசி பக்கத்தில், அங்கே ஸ்ரீதர் வேம்பு ஐயர், சித்ரா மேடம் எல்லாம் இருந்தாங்க. ஸோ ஒரு 3 வருஷம் தொடர்ந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுக்கப்புறம் திருப்பி ஆர்ட் இந்த ஃபிலிமில் இருக்கிறதுனால என்னென்னா ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லி அப்படியே இருக்கப்போ இந்த ஒழுங்காக போயிட்டுருக்குது, திருப்பி ட்ராக் கட் ஆகிடும், திருப்பி வழி மாறி திருப்பி சுற்றிட்டு திருப்பி அதே இடத்துக்கு தான் வரணும். ஸோ அப்படியே ஒரு 8-10 வாட்டி நடந்திருக்கேன். இது நடுவில் வந்து டைரக்டர் ஆகணுன்ற ஆசையும் ஸ்ரீதருக்கு வந்து. ஆமாண்ணே, முதல்ல விஸ்வாஸ் சுந்தர் அண்ணன் தான் எனக்கு ஃப்ரெண்டு. லெனின் சார் கூட்டிகிட்டு போய் விஸ்வாஸ் சுந்தர் அண்ணன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கேபி சாரோட ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, அதில் வந்து கேபி சாரோட லைனு அந்த ஐடியா ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்காக ஒரு 8 மாதம் கேபி சாரோட இருந்தேன். ஸோ அதுக்கு பண்ணி அப்புறம் ஒரு சின்ன இதே இஷ்யூ ஆயிடுச்சு, அவங்களோட சேர்ந்து 100வது படம்னு வந்தது அந்த ப்ராஜெக்ட்டு. அப்போ அவங்க மேடம் வந்து, புஷ்பா மேடம், நான் 100வது படம் நாங்கள் பண்ணிக்கிறோம், 101வது படம் இவங்க பண்ணிக்கிட்டோன்னு சொன்னாங்க. அப்போ இப்போ சுந்தர் அண்ணனுக்கும் அவங்களுக்கும் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வந்ததுனால எங்களுக்கு என்ன பண்ணுறது, அவருக்கு டேரக்டருக்கு மிஸ் பண்ணவே மனசில்ல, ரொம்ப நாள் லாங் ஜேர்னி ஒர்க் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட், பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட், அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக இருந்திருக்கும் தமிழ். லைன் வந்து கேபி சாரோட லைன். ஸோ அதனோட டீட்டெயில் வெர்ஷன் ஃபுல்லாக ஒரு பென் ஃப்ரெண்டை வச்சு ஒரு லைன் சொன்னாங்க, அதை டீட்டெயில் வெர்ஷன் ஃபுல்லாக நான் ஹோம் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 8 மாதம் அவர் ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்கிரிப்ட் ஐடியா ஃபுல்லாக. ஆனால் பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ராஜெக்ட் நடக்கலை. 100வது பட வாய்ப்பு இல்லைன்றதுனால சுந்தர் அதை பண்ணலையா? இல்லை, அது வந்து ஆக்சுவலாக மோகன் அப்போ இருப்பாங்க, மோகன் எல்லாம் அவங்க பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் எழுதி பார்க்குறப்போ இது 100ஆக வந்தது. ஸோ 100ன்னு நாங்கள் ஒரு டிசைன் பண்ணி காமிச்சோம். அப்போ அவங்களுக்கு என்னென்னா 100வது படம் கவிதா லேக் பண்ணுவோமே அப்படின்னு மேடம் வந்து கேவி சார்கிட்ட சொன்னாங்க. அது வரைக்கும் ஒழுங்காக எல்லாம் இருந்தது. ஸோ அந்த 100வது படம் அவங்க பண்ணுன்னு சொன்னோன்னா அண்ணன் உடனே கோவம் ஆகிட்டாங்க. நான் இதுக்காக நான் இவ்வளோ எடுத்தேன், பரவாயில்ல இப்போ எல்லாம் நீங்கள் அடுத்த படம் நீங்களே பண்ணிக்கோங்க, என்ன நான் பண்ணிக்கல அப்படின்னாங்க. இப்போ நான் நடுவில் மாட்டிட்டேன், ஏன்னா சுந்தர் எனக்கு அவங்க கேவி சாருக்கு ரொம்ப வருத்தம். ஸோ என்னடா இப்படி ஆயிடுச்சு, சரி இது நம்ம வேறு ஏதாவது பண்ணலான்னாங்க. அதுக்கப்புறம் தாஸ்ன்னு ஒருத்தங்க இருந்தாங்க லெனின் கிட்ட, அவங்க வந்து பாரதராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து மனோஜ் கப்பர் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் கொண்டு வந்து அங்கேருந்து நேராக பிடிச்சி கொண்டு வந்து இங்கே வந்து அப்புறமா நான் இங்கே டேரக்டரோட, ஆமாம் இங்கே ஒரு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் இங்கே டேரக்டரோட இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி பழைய மாதிரியே ஆர்ட் எப்போதுமே வருவேன், திருப்பி எகைன் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் பண்ணுவோம், திருப்பி பழைய வேலைக்கே போயிடுவேன். இது ஒரு 8-9 முறை நடந்திருக்கு. இப்போ கடைசி 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுலேருந்து திருப்பி டைவெர்ட் ஆகலாம், ஒழுங்காக அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். பாலச்சந்தரோடு பயணித்த அந்த தருணத்தை பற்றி ரொம்ப மறக்கவே முடியாது. அதாவது என்னென்னா ஒரு 3:30-4 o'clock அவங்களோட இதுக்கு இடத்துக்கு சுந்தர் அண்ணன் நானும் போயிடுவோம். ஏசி வந்து எப்படி இருக்கும்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரில, வேறு நியூசிலாண்டு இல்லை அது இந்த குளிரில் இருக்காது, என்னையா குளிருதா அப்படின்வாங்க டைரக்டர். இல்லை சார், அவங்க தெளிவாக உட்காந்துருப்பாங்க டைரக்டர். ஸ்கிரிப்டோட ஆர்குமெண்ட்ஸ் போவோம். ஒரு முறை என்னாச்சு, அந்த கதையில் வந்து கதாபாத்திரம் வந்து ஃபாரின்லேருந்து வருவாங்க, செகண்ட் ஹாஃபில் அந்த ஹீரோயின் வர்றப்போ ப்ரெக்னெண்ட்டாக வந்தால் எப்படியா இருக்கும்னு டைரக்டர் கேட்டாங்க. கதை டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு, நான் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். கேவி சார் வந்து பேசிக்கிட்டு நடந்து போவாங்க, திருப்பி கொஞ்சம் தூரம் நடந்து வாக் போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசுவாங்க. இது கொஞ்சம் நேரம் நடக்கும், கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவாங்க, கொஞ்சம் நேரம் அந்த வாக் அந்த வரன் ரோடு வீட்டில், இப்போ புது வீடு கட்டி ஃப்ளாட் ஆகிடுச்சு, முன்னாடி வீடாக இருக்கும் 3 வீடாக, அந்த நடந்து போகிற கேப்பில் சுந்தர் என்ன சொன்னாங்க, நான் ஏற்கனவே 4-5 படம் சரியாக போடணும்னு தான் ஒன்றை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன்,
நீ தலையாட்டிட்டு உட்கார்ந்துருக்க அப்படின்னாங்க. இப்படி திரும்பி வர்றதுக்குள்ளே டாக்டர் திரும்பி வராங்க. நான் சிரிச்சிட்டேன் இவங்ககிட்ட, என்னையா சிரிக்கிறேன் நாங்கள், இல்லை இல்லை சார் நல்லா இருக்காது அப்படின்னேன். என்னையா நல்லா இருக்காது, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தானா ஏன் ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படி இப்படினா, உங்களுக்கெல்லாம் அந்த தாட் ப்ராசஸே கிடையாது, அதுக்கு இதுன்னு பயங்கரமாக திட்டாங்க. சுந்தரன் பண்ண வேலை இது, அதுக்காக பதில் சொல்ல போய் நான் மாட்டிக்கிட்டேன். நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை சார், நான் ப்ரெக்னெண்ட்டாக ஏதாவது பொண்ணு வந்தால் நான் கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. கதைன்னு வர்றப்போ இந்த ஹீரோயினுக்காக அரை படம் காத்துட்ருக்கான் மக்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து வர்றது. ரெண்டு பேரும் மீட் பண்ணுறப்ப அந்த ப்ரெக்னென்ட் வேணாம் அப்படின்னு சொன்னோம். திட்டுனா திட்டு எங்களுக்கு அப்படி இப்படி திட்டு இல்லை. அப்புறம் ரெண்டு நாள் பேச மாட்டோம், ரெண்டு நாள் பொறுத்து எங்கே நாங்கள் நான் பயந்துக்கிட்டு திட்டு செம்ம திட்டு வாங்கியிருக்கோம். எங்கே அவனை தாடிக்காரன் அவனை டிவி பிடிச்சிடுவாங்க சுந்தர் சொல்லுவான், டேரக்டர் கூப்பிடாமோன்னு என்ன சொல்லுவாங்க, திருப்பி வருவோம். அதாவது எப்படி, அதாவது அந்த ஒரு ஒரு நிமிடமும் மறக்கவே முடியாது. அதாவது நிறைய ஸ்கெச்சஸ் என்னுடைய அவ்வளோத்தையும் என்கரேஜ் பண்ணுவாங்க, நீ சும்மாவே இருக்க மாட்டே அப்படின்வாங்க. எனக்கு ஒரு லெட்ரு எழுதினாங்க, ஒரு ரெண்டு பேஜ் லெட்ரு, சரி லைஃப்லேயே மறக்க முடியாத லெட்ரு. சரி நான் முதல்ல அவங்க மீட் பண்ணதுலேருந்து 25 வருஷமாக என்னை எப்படி அவங்களை தெரியுன்ற அந்த ஃபுல் இதை வந்து அந்த லெட்டரில் எழுதியிருந்தாங்க. ஸோ அப்புறம் ஒரு முறை ஃபோட்டோகிராஃபி எடுத்து ஒரு பர்த்டே அன்னைக்கு ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு இருந்தோம், அந்த ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மோகனண்ணா எல்லாருக்கும். அவங்க அவங்க ஃபோட்டோ எடுக்கிறோன்னு சொல்கிற உடனே கேபி சார் எந்திரிச்சு நின்று அவங்களோட சேரில் உட்கார வச்சுட்டு ஒரு இந்த இடத்த ஒரு ரேம் தழுத்திட்டு நான் சொல்கிறேன் சார் நின்றுட்டுருக்கதே உட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அப்படி ஒரு ரேம் தழுத்தி ஒரு ஸ்னாப் எடுத்துருப்பாங்க. ஸோ என்னால் மறக்கவே முடியாது அவங்க கூட இருந்த நேரங்கள்லாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் பாரதிய சார்கிட்ட வந்துட்டேன், தாஜ்மஹால் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போகிறோம். டேரக்டருக்கு தெரியவே தெரியாது நான் கேவி சார்கிட்ட இருந்தேன். ஓ எப்போ நான் சொல்கிறேன் வரலைன்னு சொல்கிறேன். 333 அந்த காரில் வரோம், மனோஜ் டேரக்டர் நான் மூணு பேர் வரோம், கவிதாலி ஆஃபீஸில் இன்விடேஷன் கொடுக்க போகிறோம் தாஜ்மஹால். நான் பரவாயில்ல சார் நான் வெளியிலே நிற்கிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா என்ன நினச்சி நமக்கு தெரியாது இங்கே இருந்ததை சொல்லவே இல்லை எதுக்கு இதை நினச்சிப்பாங்க. உடனே மோகன் வெளியில் வந்தாப்ல, என்னென்ன வாங்கண்ணாப்ல. அப்போவே டாக்டருக்கு ஒன்றும் புரியல, அவன் வந்து என்ன தெரிஞ்சிருக்கு என்ன சரி இங்கேயும் வந்து ட்ரை பண்ணியிருப்பான் போல இருக்கேன். அப்புறம் உள்ளே போயிட்டோம் மூணு பேருமே, டேரக்டர் நான் வரேன், ஏன்னா மோகன் வந்துட்டதுனால வழியில் கூட வரேன். டேரக்டர் கதவை திறந்து இப்போது ரஜினி சார் பேச போகிறாங்க, இப்போ அந்த இன்விடேஷன் கொடுக்கறது சில இந்த ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ படைப்பாடி சங்கம் பிரச்சனை போயிட்டுருக்கு. கதவை திறந்த உடனே டேரக்டர் கேட்குறாங்க, ஓ சிட்டியார் அப்படின்னு பார்த்த உடனே பேசணும்னா டேரக்டருக்கு ஒன்றுமே புரியல. டேரக்டரும் முதல்ல கேபி சாரும் என்கிட்ட தான் பேசுகிறாங்க. பேசி முடிச்சோன்னா டேரக்டர் டோட்டல் கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க, நிறைய விஷயம் பேசணும்னு வந்தது எல்லாம். இப்போ சொல்கிறாங்க என்னையா இப்போ எங்கள் பரதியும் இல்லை இப்போ எங்கிட்ட தான் இருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னா பயங்கர சென்சிபிளான அவன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டைரக்டர் பேச வந்ததெல்லாம் இதாகிடுச்சு, அவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்து காரில் ஏறி உட்காந்தாங்க. நான் இப்போது அவங்கெல்லாம் உள்ளே போனோன்னு நான் வெளியில் நின்றுட்டேன், மனோஜ் அவங்களும் உள்ளே போனாங்க, இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டு வெளில வந்து காருக்குள்ளே உட்காந்து கார் கொஞ்சம் தூரம் போனோடனே டைரக்டர் இல்லையா வண்டி நிறுத்து, ஐயோ அவர் தெரியுமா உங்களுக்கு, இல்லை சார் இங்கே தான் ஒரு 8 மாதம் இருந்தேன் எங்கிட்ட நீ சொன்னியா, இல்லை சார் அது நான் சொல்ல சுந்தரன் வந்தால் என்னை கூட்டிகிட்டு வந்தேன் அவங்களுக்காக ப்ராஜெக்ட்காக வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்லியிருக்கணும்ல நீ எனக்கு, நான் தான் சொல்கிறேன்ல அவங்களுக்கு என்னென்னா என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசை, நீ எப்போ இவங்களாம் பார்ப்பேன் நீ வா சண்டை போட்டு என்னை கூட்டிகிட்டு வராங்க முதலே வரலன்ட்டேன். ஸோ மறக்கவே முடியாது, அது ஜீனியஸ் ரெண்டு ரஜன் கூடயும் நான் கூட இருந்திருக்கேன்ன்றது வந்து எனக்கு ஒரு பிளெஸிங். ஆகும் ஒரு பக்கம் சிகரம் இன்னொரு பக்கம் இமயம், சிகரத்தோட இது மாதிரி மறக்க முடியாத அனுபவம் மாதிரி பாரதியோட மறக்க முடியாது. அதாவது என்னென்னா அப்படி இப்படி இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எனக்கு அவ்வளோ தூரம் டைரக்டர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதாவது எல்லாருமே கோவப்படுவாங்க ஆஃபீஸே டென்ஷன் ஆகும், அதாவது நான் எங்கிட்ட அவங்க பேசுகிறாங்க வந்து எல்லாம் கோவம். அப்போ டேரக்டர் சொல்லுவாங்க, ஐயோ உன் மேலே எல்லாரும் சும்மா கோவத்தில் இருக்காங்கயா அப்படின்னு சொல்லுவாப்புல டைரக்டர். ஸோ காலையில் ஒரு தாஜ்மஹால் டிஸ்கஷன் நடக்கும் மணி சாரோட பாம் ரோ 22 ராத்திரி முடிச்சுட்டு அடையப்பார்க்கில் போய் சாப்பிட்டுட்டு நைட் கொண்டு வந்து என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க. இது வந்து 1 இயர் 8 மந்த்ஸ் நடந்தது, தினம் ராத்திரி ஆனால் திருப்பி காலையில் 7 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிடணும் அல்சா கோர்ட் வீட்டுக்கு ஜெமினி அந்த இதுக்கு நம்ம இந்த ஹாரிங்டன் ரோடு இப்போ இருக்கு இதே சேம் ரோடில் கீழே போயிட்டு டைரக்டர் எழுப்பி மேலே சாப்பிடுவோம் அப்படி அம்மா கிட்டே, இல்லைன்னா டிரைவிங்கில் சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு நேராக டைரக்டர் தொடணும். இது என்னோடய கிட்டத்தட்ட 1.5 வருஷம் என்னோடய ருட்டீன். அது எது பெஸ்ட்டு ஹோட்டலு சொல்லுவார் செட்டியார், எது பெஸ்ட் ஹோட்டல் சொல்லு அங்கே போவோம். ஸோ உட்காந்து அதாவது அவ்வளோ தூரம், அதாவது என்ன சொல்கிறது
இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா டைரக்டரோட அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் டைரக்டரோட இருந்ததுலாம். ஒரு ஒரு காலகட்டத்திலையுமே டைரக்டர் வந்து என்னை பயங்கரமாக விட்டு கொடுத்ததே இல்லை. ஒரு முறை நான் தெலுங்கில் படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். தேவி வரப்பிரசாத் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், அவங்க டாக்டர் தேவிலாம். ஸோ நடிகர் சங்கத்துக்கு எதிர்க்க வீடு. ஒரு முறை நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டுருக்கோம் அல்சாக்கோட்லேருந்து. அந்த காரை வந்து அவங்க வீட்டு வழியாக விட சொல்லிட்டாங்க. விட சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு நான் சொன்னேன் அப்பா இந்த மாதிரி டைரக்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவர் பிரசாத் உள்ளே போகிறோம் கூட்டிகிட்டு. உள்ளே போனதும் டைரக்டர் சொன்னாங்க, மனோஜ் எப்படி எனக்கு பயணம் அந்த மாதிரி செய்தார், நல்ல நல்ல திறமையானவன், நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி டைரக்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்து டைரக்டர் புரியும். ஒரு காலகட்டத்தில் ஜெயா டிவிக்காக ஒரு சீரியல் நீங்கள் டைரக்ட் பண்ணீங்க. ஆமாம், தனுஷ் கோடின்னு இப்போ ஸ்ரீகாந்த் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க. ஸ்ரீகாந்த் ஃபஸ்ட்டு இந்துஸ்தான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி காலேஜ் ரோடுன்னு ஒன்று பண்ணேன், அதில் கருணாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த தனுஷ்கோடி பண்ணேன். தனுஷ்கோடி வந்து லைவாக நடந்த இன்சிடெண்ட். ஒரு தனுஷ்கோடி எப்படி அந்த கடல்களில் மூழ்கிச்சோ அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்த கடையை. ஸோ டைட்டானிக் மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம ஊர்லேயே இருக்குது. ஸோ அதுதான் பண்ணேன். ராதாரவி அண்ணன் நிறைய பேர் பண்ணாங்க. ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ப்ராஜெக்ட் அந்த டைமில், 99ல் இது வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராஜெக்ட். எப்படி அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? அந்த வாய்ப்பு என்னென்னா, என்னோடய மனோபலா அண்ணன் வந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்கிரிப்டெல்லாம் வாங்கி பார்க்குறாங்க, நல்ல ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. ஏண்டா இருக்க வேணா மனோபலா அண்ணன் என்ன நடிக்கெல்லாம் வச்சாங்க. ஸோ ராதிகா மேடமோட சீரியலில் நிறைய மனோபலா அண்ணன் ரொம்ப என்கரேஜ். ஏன்னா அவங்க பேசிக்கலி மனோபலா அண்ணன் பெயிண்டர்ன்றதுனால என்ன பிடிக்கும். ஸோ அண்ணா வந்து எந்தெந்த எது வந்தாலும் முதல்ல சொல்லுவாங்க, ரெண்டா சும்மா இருக்க இதை போய் பண்ண அதை போய் பண்ண. அப்போ ரெண்டு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி ஜெயராஜ் அண்ணன், பாரதிராஜா சார் பிரதர், அப்புறம் ஹென்ரின்னு ஒருத்தங்க, ஆமோஸ்னு ஒருத்தங்க யூடிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணோம் நிறைய விஷயம். அந்த நேரத்தில் தான் மனோபாலான இந்த விஷயத்த சொன்னாங்க. ரெண்டு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் மேடம் மேடம் கிட்ட அவங்க சின்னம்மாக்கிட்ட கொடுத்தோம். ரெண்டுமே சேம் படிச்சுட்டு ரெண்டு ஸ்கிரிப்டும் நல்லாயிருக்கு, ரெண்டு ஸ்கிரிப்டும் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் அது வந்து ஸ்டார்ட். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேஜ் அந்த தனுஷ்கோடியில் நடந்தது அப்படியே கம்பைல் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் ஓவியராக உங்களுடைய பயணத்தை தொடங்கணும்னு ஆரம்பிச்சிங்க. எங்கே இந்த சினிமாவில் மேலே நாட்டம் வந்து? எனக்கு என்னென்னா இந்த டிசைன் மேலே பயங்கர ஆசை. இந்த பேக்கேஜிங் டிசைன்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு விளம்பரம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டீல். நான் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்தேன், மல்லிக்குன்னு ஒரு தெலுங்கு டிசைனர்கிட்ட. ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டீல்னு ஒரு படம் வந்திருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த படத்தோட பெயிண்டிங்காக அவர் வந்து இந்த போஸ்டர் பண்ணியிருப்பார். இதை பார்த்துட்டு அமெரிக்காவிலேருந்து அவருக்கு வந்து ஒரு $5,000 வந்து அமைச்சிருந்தாங்க. நாங்கள் அமெரிக்காவில் படம் எடுக்கல, இப்படி யோசிக்கல, இவ்வளோ திறமையாக இந்தியாவுக்குள்ளே ஒரு போஸ்டர் டிசைனரான்னு சொல்லிட்டு ஒரு $5,000 மல்லிகண்ணன். நான் மல்லிகண்ணன்ட்ட உதவியாளராக வேலை பார்த்தேன் பர்கிட் ரோட்டில். இவ்வளோ தூரத்துக்கு இருக்க டிசைன் உலகத்தை வந்து மாற்றிடணும், டிசைனில் நம்ம தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கனவு. எக்கச்சக்கமாக டிசைன் வந்து படமே என்ன பேர், நானே ஒரு பேர் வச்சு நானே கட்டன் பேஸ்ட்லாம் பண்ணி இப்படி எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சுது இங்கே டிசைன் மேலே கவனமே கிடையாது. பூஜை ஆரம்பிக்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது, படம் முடிக்கிறப்போ எல்லோரும் சோர்வாக இருப்பாங்க. இது ரிலீஸ் பண்ணுற டென்ஷன் இருக்கும், டிசைனாக என்ன முதல்ல மாதிரியே பேசலையே, இவங்க வேறு மாதிரி பேசுகிறாங்களே, ஃபஸ்ட்டு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நாங்கள் இப்போ என்னடா எல்லாமே சோர்வாக இருக்காங்க. இப்படி எனக்கு ஒரு 200-300 எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இங்கிலீஷ் படம் செகண்ட் ரிலீஸ் பண்ணால் போயிடுவேன் ரிச்சிஸ்ட்ரி. நான் அந்த இதில் நம்ம காசினோ தியேட்டர் பக்கத்தில் அங்கே டைனஸ்டின்னு ஒரு படம், அந்த படம் செகண்ட் ரிலீஸ் பண்ண இது பண்ணுறாங்க ஹாலிவுட்லேருந்து வந்து. அதுக்கு நான் தான் போஸ்டர் டிசைன், 3D படம். அங்கே என்னோடய ஆசை ஃபுல்லாக நான் எங்கே தீர்த்துக்கிட்டேன்னா அந்த செகண்ட் ரிலீஸ் பண்ணுற போஸ்டர்ஸ். ஏன்னா இங்கே யாரும் விட மாட்டுறாங்க, யாருக்கும் புரியல. அப்புறமா இது நான் என்ன ஆசைப்பட்டனோ அது இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் டோனி ஆகட்டும், 24AM சங்கரன் ஆகட்டும், அப்புறமா கௌதம் அண்ணா, வாசுதேவ் மேனா அண்ணா ஆகட்டும், எல்லோரும் பார்த்தீங்கன்னா டிசைனை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஒரு டிசைனும் ஒரு பேர். அப்புறம் மணி சார், நான் எங்கே ஒர்க் பண்ண விஜய் அண்ணாக்கிட்ட, இப்போ இன்க்ளூடிங் பொன்னியின் செல்வன், கம்ப்ளீட் பேக்கேஜ் டிசைன் பை விஜய் சேகரண்ணா, இவங்கெல்லாம் அந்த நான் என்னென்னலாம் ஆசைப்பட்டுனோ அவங்கெல்லாம் இப்போ அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு தான் நான் ட்ரை பண்ணது. ஸோ ரொம்ப ஆசையாக என்னோடய 20 வருஷம் போச்சு அதுக்கு. நான் அது பண்ணலாம் இது பண்ணலான்னு சொல்லி என்னென்னமோ நினச்சேன். அப்போ எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, நீ ரொம்ப தப்பான ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்க, இங்கே இதெல்லாம் பொறுமையாக எல்லாம் பார்த்துக்கிட்டலாம் நடக்காது. முதல்ல பூஜை அப்போ சொல்லுவாங்க, அவர் சொன்னது அதுவும் ஒன்றா இருந்தது. பூஜை ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும், டைரக்டர் நிறைய பேசுவாங்க அந்த படம் எடுக்கிறவங்க, இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். போக 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 ப்ரொடக்ஷன் டென்ஷனு, ரிலீஸ் டென்ஷன் வந்துச்சுன்னா இந்த போஸ்டரை பற்றின விஷயங்களே இருக்காது. நீங்கள் நாயகன் போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மாதிரி இருக்கும். கமல் சாரோட பிளாக் அண்ட் ஒயிட் முரளி சுரேஷ் பண்ணியிருப்பாங்க, திரும்பி நிற்பாங்க கமல் சார், அதுதான் 2 ஷீட்டு.
அக்னி நட்சத்திரம் போஸ்டர் பார்த்தீங்கன்னா பரணி அண்ணன் பண்ணியிருப்பாங்க. ஒரு முட்டை, ஒரே அப்பாவுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைங்க, அந்த முட்டையை வந்து கிழிச்சிட்டு ஒன்று கார்த்திக் சார், ஒன்று பிரபு நடப்பான். ஸோ பிரமாதமாக அந்த டிசைன் போஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இரு கோடுகள் பாலச்சந்தர் சார் பார்த்தீங்கன்னா ரெண்டே கோடு பாலச்சந்தர் வழங்கும் இரு கோடுகள். ஸோ இப்படிலாம் டிசைனில் பண்ணவங்களுக்கும் இங்கே சின்ன பாலச்சந்தர் சாருக்கு அது வந்து கேபி சார் வந்து பர்னி சாரை கேட்டாங்களாம், வேறு யாராவது முகத்தை ஒட்டிடலாமான்னு. இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன், இதான் டிசைன் பர்னி சார் சொன்னாங்களாம். ஓ அவன் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படியே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். இன்ன வரைக்கும் மறக்க முடியாத டிசைன் தமிழ் சினிமாவில் பாலச்சந்தரின் இரு கோடுகள், அவ்வளோதான் ஃபுல் பே. ஸோ இந்த இடம் தான் எனக்கு ஆசைப்பட்டேன். அந்த இடம் எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஸோ கிடைக்கலன்னு இல்லை, அந்த மாதிரி இப்போ தாஜ்மஹால் பண்ணுறப்போ சார் எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க டேட் சார். ஸோ நான் அந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் பண்ணேன். இந்த இப்போ இன்விடேஷனு எல்லாத்துக்கும் ஃபாண்ட் மட்டும் கதிரெண்ணை எழுதினாங்க, அந்த தாஜ்மஹால் ஃபாண்ட் மட்டும் கதிரெண்ணை எழுதி கொடுத்தாங்க. ஸோ அந்த பீரியட் வந்து மறக்கணும். டேட்ரு அவன் பண்ணட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப நாள் அவனுக்கு ஆசை, அவனே பண்ணட்டும். மனோஜுக்கு கதை எழுதுறதுக்கு தான் நீங்கள் பாரதிராஜ சந்திப்பீங்க. ஆமாம் ஆமாம். அந்த முயற்சி என்னாச்சு? ஸ்கிரிப்ட் சொன்னேன், ஸ்கிரிப்டை வந்து ரத்ன அதாவது டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸ்கிரிப்ட். ஸோ ஒரு இன்டர் காலேஜ் ஸ்கிரிப்ட், ஒரு மூணு நாள் நடக்கிற ஸ்கிரிப்ட், மனோஜுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு, டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. ரத்னகுமார் அண்ணனையும் மனோபால அண்ணனையும் கேட்க சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு நான் ஃபுல் ஸ்கிரிப்டை நேரேட் பண்ணேன். நேரேட் பண்ணுறப்ப அவங்க ரத்னகுமார் அண்ணனோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காப்புல. மனோபால அண்ணன் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா நல்லா இருக்குது, ஆனால் மனோஜோட முதல் படம் அப்கமர் வேணா, மணி சார் மாதிரி ஒருத்தவங்க வரட்டும், ராஜீவ் மேனன் மாதிரி ஒருத்தவங்க பெரியவங்க வரட்டும், ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணவங்க இருந்தால் தானே முதல் படம் வந்து பெரிய லெவலில் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ டேரக்டர் சொன்னாங்க, ஐயோ என்னை எல்லாருமே இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் சொன்னேன், எனக்கு ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் எப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் கொடுங்க பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அந்த அப்புறமா தான் இந்த டீம் ஃபார்ம் ஆச்சு. ரஹ்மான் சார், வைரமுத்து, ஏற்கனவே போர்டில் இருக்கவங்க இல்லாமல் ஃபஸ்ட் டைம் மணி சார் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுற இது அங்கே தான் நடந்தது. அப்போ கவிதா பாரதி அண்ணன், பாபு அண்ணன், செல்வராஜ் சார், ஒரு பெரிய கேங் அங்கே இருப்போம் அந்த பாம்குரோவில். ஸோ அது மறக்க முடியாது. கமல்ஹாசன் உங்களை சந்திக்கணும்னு எதுக்காக கூப்பிட்டு அமைச்சார்? அதை பார்த்துட்டு கமல் சார் சொன்னாங்க, பிகாஸ் ஆஃப் இந்தியாவில் பிறந்திருந்தால் ஜல்லிக்கட்டெல்லாம் வரைஞ்சிருப்பார். கமல்ஹாசனோட பழைய தருணங்களில் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு எதை நீங்கள் குறிப்பிடுவீங்க? எங்கே தப்பு நடக்கும்னு சார் கரெக்டாக தெரியும். யாருக்கு என்ன வேலை கொடுத்தாலும் அதை முதல்ல சொல்லிவிடுவாங்க, இப்படி பண்ணிடாத, இப்படி பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் வரைந்திருந்த படத்தை பார்த்துட்டு ஷாருக்கான் அப்படியே பிரமிச்சு போயிட்டாராமே. நாளைக்கு காலையில் ஷாருக்கானை பார்க்க போகிறோம், 10 மணிக்கு ஏர்போர்ட்டில் படம் இருக்கணும், இப்படி தான் கால் வரும்.